ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மற்றொரு கதவு திறக்கும் என்பது போல கொரோனா தொற்றால் வேலை வாய்ப்பை இழந்த மக்கள் மத்திய மாநில அரசுகளின் உதவிகளால் புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளனர். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்கிறார் எல்லாவற்றுக்கும் கருத்துரைத்த எம் தமிழாசான் திருவள்ளுவர். நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் என்பது இதற்கு பொருள். கொரோனா தொற்று பரவல் ஊரடங்கு பெரும் தொழில் நிறுவனங்களை முடக்கியது. தொழில்கள் முடங்கியதால் தொழிலாளர்களுக்கு பறிபோனது வேலை வாய்ப்பு. வாய்ப்பற்று இருந்தோருக்கு வரப்பிரசாதமாக வந்தது தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம். இதிலே வள்ளுவர் கூற்றுக்கு ஒப்ப மனத்தளர்ச்சி அடையாமல் முயற்சி செய்தோருக்கு வாய்ப்புகளும் வளமையும் வசமாகின. நெருக்கடிகளின் போது நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை மனம் நிறைந்ததாக மாறிவிடும் என்பதற்கு மாயக்கண்ணன் உதாரணம். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகேயுள்ள அமரம் கிராமத்தைச் சேர்ந்த இந்த இளைஞர் கொரோனா பாதிப்பிற்கு முன்பாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தொழில் நிறுவனத்தின் நூற்றுக்கணக்கான தொழிலாளிகளில் ஒருவராக பணியாற்றி வந்தார். பொது முடக்கத்தால் தொழில் நிறுவனங்கள் செயல்படாததால் பணி வாய்ப்பை இழந்து சொந்த ஊருக்கு திரும்பினார். ஊக்கத்தோடு ஊதுவத்தி தயாரிக்கும் தொழிலை தொடங்கிய மாயக்கண்ணனுக்கு தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் மூலமாக கொரோனா சிறப்பு கடன் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் ரூபாய் கடனுதவி கிடைத்தது. இதன் மூலம் ஊதுவத்தியை தானியங்கி இயந்திரம் மூலம் தயாரிக்க தொடங்கிய மாயக்கண்ணன் வாழ்வில் மனம் வீச தொடங்கியதன் காரணத்தை சொல்லவும் வேண்டுமோ? இந்த திட்டத்தினால எனக்கு வந்து இந்த அமௌண்ட் கிடைச்சதுனால நான் வந்துட்டு இப்போ அதிகப்படியான இன்னும் கொஞ்சம் என்னுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கோசரம் எனக்கு எவ்வளோ நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்து 1 லட்சம் ரூபா எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால் எனக்கு இப்போ பார்த்தீங்களா நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், நிறைய இடத்துக்கு அனுப்புகிறேன். எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது, நானே செய்யலாம் இல்லை அல்லது இன்னும் எக்ஸ்ட்ரா மிஷின் வாங்கி போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஊக்குவிச்சு இருக்காங்க எனக்கு. தமிழக அரசு உலக வங்கி நிதி உதவியுடன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் ஊரக தொழில்களை மேம்படுத்துதல், வேலை வாய்ப்பு மற்றும் நிதி சேவைகளுக்கு வழிவகுத்தல், வருமானத்தை பெருக்குதல் போன்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு சேலம் மாவட்டத்தில் ஓமலூர், தாரமங்கலம், மேச்சேரி, பனமரத்துப்பட்டி, வீரபாண்டி, சங்ககிரி மற்றும் ஆத்தூர் ஆகிய 7 வட்டாரங்களைச் சேர்ந்த 154 ஊராட்சிகளில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கொரோனாவால் ஏற்பட்ட பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்ட தொழில் துறையினரை அதிலிருந்து மீட்கும் முயற்சியாக முதலமைச்சரின் கொரோனா சிறப்பு கடனுதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் ஊரக புத்தாக்க திட்டத்தின் மூலம் கடனுதவி வழங்கப்பட்டதால் வேலை வாய்ப்பிற்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றிருந்த 54 பேர் தொழில் முனைவோராக உயர்ந்திருப்பதாக கூறுகிறார் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் சேலம் மாவட்ட செயல் அலுவலர் மணிகண்டன். சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் மூலயமா இதுவரைக்கும் 11 கோடி திட்ட மதிப்பீடில் சுமார் 12,000 பயனாளிகள் பயன்பெற அளவுக்கு வந்து நம்ம வந்து கடன் உதவி வழங்கியிருக்கிறோம். சிறப்பாக வந்து புலம்பெயர்ந்து திரும்பி வந்த இளைஞர்களுக்காக இதுவரைக்கும் 54 இளைஞர்கள் வந்து அவங்க சொந்த ஊர்லேயே தொழில் செய்கிறதுக்காக அவங்களுக்கு கடன் கொடுத்து அவங்க தொழிலுக்கான ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இந்த திட்டத்து மூலயமா விண்ணப்பங்கள் வந்து 3 நாளில் பரிசீலனை செய்து உடனடியாக கடன் வந்து வழங்கப்படுகிறது. புதியதாக தொழில் தொடங்க ஆர்வம் உள்ளவர்களுக்கு உதவிடும் அதே நேரத்தில் ஏற்கனவே தொழில் முனைவோராக இருப்பவர்களுக்கும் முடங்கிய தொழிலை மீண்டும் தொடங்குவதற்கான கடனுதவியும் ஊரக புத்தாக்க திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. சேலம் அமானி கொண்டலாம்பட்டியைச் சேர்ந்த தொழில் முனைவோரான செண்பகவள்ளி தன்னுடைய தொழிலை மீட்டது குறித்து கூறுகிறார். எங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா சாரீஸ்ட் ப்ராசஸ் போடுறது தான் எங்களுடைய தொழில். இப்போ COVID-19 காரணமாக March 8th எங்களுடைய தொழில் ரொம்ப முடக்கமாக இருந்தது. இந்த மாதிரி சமயத்தில் இப்போ வந்து தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் மூலமாக கடனுதவி குழுக்களாக கொடுக்குறதாக கேள்விப்பட்டோம். எங்கள் PLF மூலயமா என்னுடைய குழு GK கட்டூர் ஆனந்தம் மகளிர் குழு மூலிமா நான் வந்து விண்ணப்பம் கொடுத்துருந்தேன். அதை பரிசீலனை பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து 30,000 ரூபாய் கடன் உதவி கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சு நாங்கள் எங்களோட மிஷின் ரோல் வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். அதை ரெடி பண்ணி வச்சதுனால இப்போ வேலை வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பெனிஃபிட் கிடைச்சதுக்காக தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் மாவட்டத்தில் கூடை முடைதல், பாய் பின்னுதல், பாக்குமட்டை தயாரித்தல், கயிறு தயாரித்தல், சேலைகளுக்கு பாலிஷ் போடுதல் போன்ற
சிறு தொழில்கள் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களின் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்து வருகின்றன. முரத்தால் புலியை விரட்டிய மகளிரின் கதை அறிவோம். இன்று தங்கள் திறத்தால் வறுமையை விரட்டும் இல்லத்தரசிகளின் நடவடிக்கைகளே குடும்பத்தின் வெற்றியை நிர்ணயிக்கின்றன. எதிர்பாரா நெருக்கடி கண்டு மிரளாமல் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டு வெற்றி கண்டிருக்கிறார்கள் பெண்கள். ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் கடனுதவி வழங்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் கிராமப்புற மகளிர் என்பது ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கும் தகவல். இன்னல்களும் இடர்களும் எட்டு திக்கும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் தளராமல் சவால்களை சந்திப்பவர்களே சாதனையாளர்களாக மிளிர்கிறார்கள். இதைத்தான் அன்றே பாரதி, விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம் என்று பாடி வைத்தாரோ. இன்னல்களும் இடர்பாடுகளும் எட்டு திக்கும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் தளராமல் சவால்களை சந்திப்பவர்களே சாதனையாளர்களாக மிளிர்கிறார்கள்.